Hi, welcome, Vandram, Namaste, Namaskar, welcome back to my YouTube channel. So, in this video, let's talk about a different styling video. We are going to style white sarees. Generally, we prefer white White sarees are not going to be any occasion. We are not going to be white sarees. Basically, I prefer white. But I just thought, we try it. A particular white sarees, self-analyze பண்ணிக்கலாம் white sarees எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு maybe போட்டு காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் white sarees கட்டினா எப்படி இருக்கு especially dusky complexion க்கு கட்டினா எப்படி இருக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு தான் I just planned this video and before going into this video இந்த வீடியோல காட்டற எல்லா products மே sponsored from amazon so amazon ல இப்ப என்ன sales போயிட்டு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா mega fashion day sales போயிட்டு இருக்கு jan 26 அதாவது நேத்து ஸ்டார்ட் ஆகி jan 31st வரைக்கும் இந்த sale போகும் so இந்த டைமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் and discountsலாம் போயிட்டு இருக்கும் நீங்க ஏதாச்சும் purchase பண்ணனும் நினைச்சீங்க இல்ல நான் இந்த ஹால்ல காட்டற sarees ஏதா வாங்கணும் Check பண்ணி பாருங்க. And also recent ஒரு comment பார்த்தேன் farewell க்கான sarees போடுங்க அப்படினு சொல்லிட்டு. Actually நான் இப்ப இந்த வீடியோல காட்டுற நாலு sarees மே வந்து நீங்க farewell க்கு போட்டுட்டு போனாலே பயங்கர பிரட்டியா இருக்கும். கண்டிப்பா hands down attractive-ஆ இருக்கும் saree because white-ன்றனால பளிச்சு நம்ம தெரியும். And also like ரொம்ப ஒரு elegant and ஒரு aesthetic feel கொடுக்கிற மாதிரி I personally felt இந்த நாலு white sareeலயுமே. And இன்னும் நீங்க என்ன Instagram-ல follow பண்ணலனா கீழ அதோட லிங்க் இருக்கு. முடிஞ்சா follow பண்ணிக்கோங்க. And என் Thriftface லிங்க் இருக்கு. அதையும் வேணா follow பண்ணிக்கோங்க. So இப்ப without further delay let's go into this video. இந்த ஒயிட் பிங்க் ஃபிளாரல் பிரிண்ட் வச்ச சாரீ தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டன் லெனின் சாரி அப்படின்னு போட்டுருந்துச்சு ஆக்சுவலி இட்ஸ் அ லெனின் சாரி சோ ஃபேப்ரிக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அதை பத்தி எந்த குறையுமே கிடையாது அண்ட் டாக்கிங் அபவுட் த பிரிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிங்க் ஷேட்ஸ்ல வந்துட்டு அவங்க டிசைன் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி இந்த சாரி வந்துட்டு ஆலியா பட் ஏதோ ஒரு மூவி ப்ரமோஷனுக்கோ எதுக்கோ அப்ப போட்டிருந்தாங்க அதோட ரெப்ளிகா தான் வந்துட்டு இந்த சாரீ கொடுத்துருந்தாங்க அண்ட் டாக்கிங் அபவுட் த பிளவுஸ் மெட்டீரியல் இந்த பிளவுஸ்மே வந்துட்டு ஃபுல் ஃபிளாரல் பிரிண்ட்ல கொடுத்துருந்தாங்க அண்ட் ஆலியா பட் எப்படி ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ஸ் இது ஃபிளாரல் பிரிண்ட்ல இருக்கனால அவங்க வந்துட்டு ஒரு போட் நெக் மாதிரி வச்சு ஒரு ஹாஃப் ஸ்லீவ் வச்ச பிளவுஸ் மாதிரி போட்டிருந்தாங்க சோ தட் இந்த சாரி பிளைனா இருந்தாலும் இந்த பிளவுஸ்னால வந்துட்டு ஹைலைட்டடா தெரியற மாதிரி ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு அந்த போட்டோல பார்க்க சோ அதனால நானும் வந்துட்டு வாங்கி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணலாம் பார்த்தேன் சோ நான் இது எப்படி ஸ்டைல் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பிங்க் பிளவுஸ் வச்சு ஸ்டைல் பண்ணிருக்கேன் சின்ஸ் இந்த சாரில வந்துட்டு இந்த ஃபிளாரல் பிரிண்ட்ஸ் பிங்க்ல இருக்கனால சோ இது வந்துட்டு ஒரு சில்க் காட்டன் பிளவுஸ் நான் வந்து சோச் பிராண்ட்ல இருந்து வாங்கினேன் இதுவுமே வந்துட்டு அமேசான்ல அவைலபிளா இருக்கு சோ வேணா செக் பண்ணி பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருந்துச்சு சோ இந்த பிளவுஸ் வந்துட்டு நான் 34 சைஸ்ல வாங்கினேன் அண்ட் இட்ஸ் பேடட் ஸ்டார்டிங் சைஸே 34 தான் இருந்துச்சு சோ எனக்கு வந்துட்டு பிட் லூஸா இருந்துச்சு லைக் ஆம்பிட் ஏரியாலையும் அண்ட் பின்னாடி அந்த ஹூப் போற எல்லாம் லைட்டா லூஸ் ஆந்துச்சு டக் குடிச்சா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு இதோட பிரைசிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் 998 ரூபீஸ் அண்ட் சாரியோட பிரைசிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் 699 ரூபீஸ் சோ டாக்கிங் அபவுட் ஸ்டைலிங் பார்ட் நம்ம நினைச்ச மாதிரி ரொம்ப எஸ்தெட்டிக்கா இருந்தனால ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் லைக் ட்ரெடிஷ்னல் ஜும்காஸ் அந்த மாதிரி போகணும்னு எனக்கு தோணல சோ அதனால நான் பேஸ்டல் கலர் கிளே இயரிங் யூஸ் பண்ணியிருந்தேன் இதுவுமே வந்து அமேசான்ல இருந்தா வாங்கியிருந்தேன் சோ இட்ஸ் ஃப்ரம் அ பிராண்ட் கால் டாசில் டாங்கிள் அண்ட் இந்த இயரிங்கோட பிரைசிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 260 ரூபீஸ் மேபி அ பிட் காஸ்ட்லி ஒன் அப்படின்னு சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு காமன் கலரா வாங்கிட்டு எல்லா ட்ரெஸ்க்கும் ஸ்டைல் பண்ணமா பாத்துக்கலாம் இந்த மாதிரி இயரிங்ஸ் நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ்க்கு ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் லைக் மினி டைப் ட்ரெஸ் ஆர் மினி ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குலாம் வந்துட்டு காதில் நம்ம ஜென்ரலாக கோல்டு இயரிங்ஸ் ஆர் சில்வர் இயரிங்ஸ் ஸ்டைல் பண்ணுற விட இந்த மாதிரி எதாவது போடுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியற மாதிரி ஐ பர்சனலி ஃபீல் ஸோ இந்த மாதிரி கிளே இயரிங்ஸில் சில காமன் கலர்ஸ்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அண்ட் கையில் ஒரு சில்வர் கலர் வாட்ச் போட்டு இந்த கையில் வந்துட்டு ஒரு சில்வர் கலர் ரிங் போட்டேன் வாட்ச் அண்ட் ரிங் ரெண்டுமே வந்துட்டு டேனியல் வெலிங்டன் பட் நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் போடலாம் பட் சில்வர் ஆர் ஒயிட்டில் மெயின்டைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு பிகாஸ் கோல்டு எங்கேயுமே நம்மளுக்கு வராதனால அண்ட் கையில் பேக் என்ன யூஸ் பண்ணிக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் பேக் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இதுவுமே வந்துட்டு லைக் ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட் டோன்ல இருக்கும் அதனால இந்த பேக் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு டவுட்டா இருந்துச்சு சாரில ஃபுல்லா பிங்க் மாதிரி வருதே பேக் நல்லா இருக்குமான்ற மாதிரி டவுட் இருந்துச்சு பட் ஸ்டில் ஓவரால் லுக் பார்க்க வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு பிளாக் ஃபேப்ரிக்ல வந்துட்டு ஃபிளாரல் பிரிண்ட்ஸ் போட்ட பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நான் வீடியோல இப்ப காட்டுற மாதிரி ஸோ சாரியும் பிளவுஸும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் தனித்தனியா வந்துட்டு ரெண்டுமே சூப்பர் பிரிட்டியா இருக்கும் ஸோ நீங்க இந்த பிளவுஸ் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பிளைன் ஜார்ஜ் சாரியோ ஷிஃபான் சாரிக்கு மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணீங்கன்னா
செம பிரிட்டியா இருக்கும். ஸோ நான் இந்த சாரிக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளாக் பிளவுஸோ இல்ல ஒரு கிரே பிளவுஸோ மாதிரி போனா நல்லா இருக்கும்னு ஐ பர்சனலி ஃபெல்ட். அண்ட் நான் ஏன் சில்வர் போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாரியில வர சாரி ஃபுல்லாவே வந்து சில்வர் சரியில தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ நான் சில்வர் பிளவுஸ் வச்சு ஸ்டைல் பண்ணிருக்கேன். ஸோ இந்த சாரி பிரைஸ்மே வந்து 600 கிட்ட தான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி இட் வாஸ் 679 ருபீஸ். அகைன் இதுமே லெனன் காட்டன்னால ரொம்ப கம்ஃபர்டபுள் லைட் வெயிட்டடா இருந்துச்சு. ஸோ நான் இதை எப்படி ஸ்டைல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்வர் பிளவுஸ் வச்சு ஸ்டைல் பண்ணியிருந்தனால காலுமே வந்துட்டு ஒரு சில்வர் இயரிங் வச்சு போட்டிருந்தேன். இந்த இயரிங்மே வந்து அமேசான்ல இருந்தான் வாங்கினேன். இதோட லிங்க்ஸும் நான் கீழே கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஒயிட் வந்து ஏதாவது ட்ரெஸ்ல கொஞ்சம் இடத்துல வந்தாலே இந்த ஜும்கா யூஸ் பண்ணிடுவேன். அவ்வளவு வெர்சடைலா வந்துட்டு இந்த ஜும்கா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ வேணா செக் பண்ணி பாருங்க. அண்ட் கையில பாத்தீங்கன்னா சேம் இந்த சில்வர் வாட்சை யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு கையில வந்து ஒரு ஆக்சிடைஸ்ட் ரிங் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். இதுவுமே அமேசான்ல வந்துட்டு காம்போல வாங்கியிருந்தேன். அண்ட் என்ன பேக் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே பிளாக் வச்சு வரனால ஜஸ்ட் தாட் பிளாக் கலர் பேக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ஸ்லிங் பேக் போட்டிருக்கேன். இந்த லுக் வந்து எனக்கு கேஷுவலாவும் பட்டுச்சு, அஃபிஷியல் லுக்காவும் பட்டுச்சு. மேபி நார்மல் பிளவுஸ் அந்த மாதிரி போட்டீங்கன்னா வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் இந்த மாதிரி சாரீஸ் வியர் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ஐ பர்சனலி ஃபெல்ட். நீங்க இந்த மாதிரி சாரீஸ் எங்க கட்டிட்டு போவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டைல் திஸ் சாரீ, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் பியூட்டிஃபுல் இந்த பேஜ் கலர் சாரி, ஒயிட் கிடையாது, இட்ஸ் மோர் ஆஃப் லைக் கிரீம் பினிஷ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ டாக்கிங் அபவுட் திஸ் சாரி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல காட்டன் கொடுத்துருந்தாங்க, ஆல்சோ ரெடி டு வேர் சாரின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இது ரெண்டுமே கிடையாது, ஆர்ட் சில்க் சாரி அண்ட் ஆல்சோ நாட் ரெடி டு வேர் சாரி, நார்மலா நம்ம ட்ரேப் பண்ற மாதிரி தான். அண்ட் டாக்கிங் அபவுட் த பிளவுஸ் மெட்டீரியல், பிளவுஸ்மே வந்துட்டு இந்த சேம் சாரி மெட்டீரியலே கொடுத்துருந்தாங்க வித் இந்த பிளாக் பார்டர் வச்சு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் சாரி பிரிண்ட் பத்தி பார்த்தோம்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எலிஃபென்ட் பிரிண்ட்ஸ் வந்துட்டு ஆல் ஓவர் தி சாரியில கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியை வந்துட்டு கண்டிப்பா நீங்க ஒரு ரிசப்ஷன் ஆர் பார்ட்டி அந்த மாதிரி போட்டுட்டு போனாலே ரொம்ப பிரிட்டியா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஷைன் இட் கிவ்ஸ். ஸோ நான் வந்துட்டு இதை ஒரு பிளாக் பிளவுஸோட ஸ்டைல் பண்ணியிருந்தேன். இந்த சாரி வந்துட்டு அப்படியே ஒரு ஷைனிங்கா இருக்கனால ஐ ஜஸ்ட் தாட் கொஞ்சம் எத்னிக்கா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் வாரி பொட்டெல்லாம் வச்சு ஒரு ஜும்கா மாதிரி நான் போட்டிருந்தேன். அண்ட் கையில வந்துட்டு ஒரு பிளாக் வாட்ச் போட்டிருந்தேன். இந்த சாரி வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஐ பர்சனலி ஃபெல். அண்ட் இந்த சாரியோட பிரைசிங் பாத்தீங்கன்னா, இட் வாஸ் ஜஸ்ட் 359 ருபீஸ். ஸோ 359 ருபீஸ்க்கு இந்த சாரி வந்துட்டு கண்டிப்பா வர்த் த மணி அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்டைலிங்கில் லாஸ்ட் சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ போட்டுட்டு இருக்க இந்த ஒயிட் சாரி தான். ஃபர்ஸ்ட் திங், இந்த சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சுத்தமாக வந்து வியர் பண்ணியிருக்கிறதே தெரியல, அவ்வளோ லைட் வெயிட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கப்ப நீங்கள் சாரி கட்டுவீங்க, பட் எனக்கு சிம்பிள் அண்ட் லைட் வெயிட்டடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த சாரி ப்ரிஃபர் பண்ணுவேன். பயங்கர சாஃப்டா இருக்கு சாரி. ஸோ இந்த ஃபேப்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூல் காட்டன் ஃபேப்ரிக் ஃபுல்லாவே வந்துட்டு ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபிளார் டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க போடுறதுக்கு. ஸோ இதே நீங்க ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோட ஸ்டைல் பண்ணீங்கன்னா வெளியில போட்டுட்டு போற மாதிரியும் போட்டுட்டு போலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இந்த சாரியோட பிளவுஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாரியோட பிளவுஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதே சேம் மெட்டீரியல்ல. நான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஒரு பிங்க் பிளவுஸ் வச்சு நான் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஸோ இதுமே ரொம்ப அந்த ஏஸ்தட்டிக் ஃபீல் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை நான் எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பிங்க் வித் கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு இயரிங் போட்டேன். அது அந்த அளவுக்கு சூட் ஆகுத மாதிரி தெரிஞ்சிச்சு பிகாஸ் இது ரொம்ப ஃபிளாட்டாக இருக்கும், என் காதுக்கு வந்துட்டு அது சூட் ஆகுத மாதிரி ஐ பர்சனலி ஃபெல்ட். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஜும்கா அது இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த ஜும்கா வச்சு ட்ரை பண்ணேன். இதுலுமே வந்துட்டு குட்டியாக அந்த பிங்க் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது, ஸோ தட் சாரிக்கு மேட்ச் ஆகுன்றதுக்காக. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கடா பேங்கிள் வச்சு நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்துட்டு ஆக்சிடைஸ்ட் டோனில் தான். ஸோ இந்த மெட்டீரியலே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸில் வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த ஜெய்ப்புரி பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு, வேணா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட பிரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் 849 ருபீஸ். அதை விட இந்த இயரிங் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க சொல்லுங்க அது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் எனக்கே வந்துட்டு ஓகே ஒயிட் சாரி நல்லா தான் இருக்கு, இனிமேல்ட்டு நிறைய கட்டலாம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஐ கெஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டைலிங் ஒன்றும் அவ்வளோ பெரிய இந்த ஸ்டைலிங்லாம் இருந்திருக்காது, அந்த இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு மினிமலிஸ்டிக் ஸ்டைலிங் தான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ ரொம்ப மினிமலாக வச்சுக்கு தான் ஐ பர்சனலி லைக் அந்த மாதிரி ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் அப். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டைலிங் எதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம், டாடா.